रामांगिभयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनिश्चमच्छिदपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीसिंहोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यश्चरकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्सदङ्गिरिकुलं प्रणमामिमूर्ध्ना दूतं सरस्तमहदाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् मुक्ताङ्घ्रिरेणुपरतालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडहोपवाङ्मयं सहस्रशाशोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवेदिनाडिन्नं चेङ्कुरुहूरिन्नं अर्विणयवन्पुरुणलिन्नं मरुमरेहणन्दादिशैदान् अडीनये एप्पोळुदुं सिन्धियाय नेञ्जे तेलिन्दु மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரிஞ்சேன் கனத்தாலும் எதும் குறிவிடேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் என்னமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் தோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன்மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் இக்கவிரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையறுபோம் யாடினிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரவம் செய்தீராடத்தீந்து தத்வேரிக श्रीमत्री कुरुकेश कृत्त सकजिग् वेदांत भाष्यं शुभम् श्रीरंगे सकृतज्ञया श्रुति शिर सूर्युक्त सारक्रमाद व्याकुर्वन् निगमांत लक्षण मुनिर् दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये அடியனை அனுகிரகிக்க வேணும் அடியனை பார்க்கும்படியாக வந்து சேவை சாதிக்க வேணும் என்பதாக பெருமாளிடம் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் பிரார்த்தனை என்பது வெறும் பிரார்த்தனையாக இல்லாமல் மரங்களும் இறங்கும் வகையாக திருநாட்டிலே இருக்கக்கூடிய திவ்ய புருஷர்களும் அதை கேட்டு கஷ்டப்படும்படியாக கதறுகிறார் ஆழ்வார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆறாம் பத்திலே ஒன்பதாம் திருவாய் மொழியிலே நீராய் நீலாய் சிலனாய் கா நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் என்பதாக ஆரம்பித்து யாராய் ஒரு நாள் மண்ணும் மின்னும் மகிழ்வே நீ நான் சேவிக்கும்படியாக அதை பார்த்து லோகத்தில் இருப்பவர்களெல்லாம் சந்தோஷப்படும்படியாக நீ வரவேணும் என்பதாக கதறுகிறார். இதில் எம்பெருமானை நாம் அடைய முடியவில்லை, எம்பெருமானை நாம் சேவிக்க முடியவில்லை. அதுக்கு காரணம் என்ன? எம்பெருமான் தீவிகொண்ட லோகத்திலேயே இருக்கிறான், நாம் பூலோகத்தில் இருக்கோம், நமக்கும் அவனுக்கும் எட்டாக்கனி மாதிரி எங்கேயோ தூரத்தில் இருக்கான், அதனால சேவிக்க முடியல அப்படின்னு இருந்தால் ஓரளவு நம்ம நாமே ஆஸ்வாசப்படுத்திக்கிறான். ஆழ்வார் சொல்ற என்ன கேட்டா அவன் எங்கேயோ இருக்கான், இந்த சரீரத்தில் இருக்கட்டே என்ன ஆனாலும் எம்பெருமானை சேவிக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் என்ன ஆனாலும் சரி அப்புறம் தான் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானே தான் இந்த லோகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களும் எம்பெருமானா தான் இருக்கான், தீவிர லோகத்துக்கு இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வஸ்துலையும் எதிர்வான் தான் இருக்கான், அப்ப நான் சேவிக்க முடியலையே அப்படின்னு முதல் பாசுரத்துல. இரண்டாவது பாசுரத்தில் சொன்னார், எம்பெருமானே மண்ணும் மின்னும் மகிழ குரலால் வளம் காட்டி மண்ணும் மின்னும் கொண்டவனே, இந்த லோகம் முழுக்க அளந்து உன்னுடையதாக நீ ஏற்றுக்கொண்டவனாயிற்று, அப்படி இருக்க நான் வந்து உன்னை சேவிக்க முடியலையே, உன் நடை நடையடையெல்லாம் பார்க்க முடியவில்லையே அப்படின்னார்.
மூணாவது பாசத்துக்கு சொன்னார், அதுதான் இருக்கட்டும், இந்த லோகத்துல எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்கு, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இப்படியாக பல அவதாரங்கள் பண்ணி சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் பண்ணி எல்லாரையும் ரட்சித்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் கோல திருமாவகளோடு மேல் இருக்கிறேன், அப்படி இருக்கிற ஒன்று கூட என்னால் சேவிக்க முடியலையே அப்படின்னு கதறல. நாலாவது இதுல நாலாவது பாசத்துல சரி நான் சேவிக்க முடியலைன்னா எனக்கு ஒருவேளை பிரதிபந்தங்கள் தடைகள்லாம் நிறைய இருக்க கூட இருக்கு, அவங்கெல்லாம் போனா தானே சேவிக்க முடியும் அப்படின்னா, நீர்தான் தடைகளை எல்லாம் போக்குவதற்குன்னு தானே அவதாரம் பண்றீர், சகடாசுரங்க தடையை ஒழிச்சுதானே அன்னைக்கு கோகுலத்துல எல்லாருக்கும் சேவைகள்லாம் கொடுத்து, அப்படி தடைகள்லாம் போக்கக்கூடிய உண்மை பெற்றும் கூட நான் உண்மை சேவிக்க முடியாமல் இருக்கிறேனே, கஜேந்திராமனுக்கு சேவை தந்தா போலே எனக்கும் வந்து சேவை தந்தால் ஆகாதோ அப்படின்னார். ஐந்தாவது பாசுரத்திலே சொல்லும்போது, என் மீது இருப்பாய், மலை மேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண் மீது உடல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்துரைவாய் என்பதாக பல விதமாக ரூபங்களை எல்லாம் எடுத்து பல நிலைகளிலே எழுந்திருள் இருக்கக்கூடியவனே, உன்னை போய் நான் இழந்து கொண்டிருக்கிறேன், ஏதாவது ஒரு இடத்துல இருந்தான்னா பரவாயில்லை, எல்லா இடத்திலையும் சகல அண்டங்களுக்குள்ளும் உள்ளுக்குள்ளும் புறத்துக்குள்ளும் எல்லா ஆத்மாவிற்குள்ள சந்நிகிதனாக இருந்து வைத்து நான் உன்னை இருந்து வைத்து இருக்கக்கூடிய உன்னை நான் சேவிக்க முடியவில்லையே, எப்பொழுதுதான் எனக்கு உன் திருவடியை காட்டுகிறாயோ காட்டப் போகிறாயோ அல்லது காட்டால் ஒழிக்கப் போகிறாயோ என்பதாக இப்படி எல்லாம் கேட்கிறார். அதாவது என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமான் கிட்ட ஒரு குறை அப்படின்னு சொல்ல முடியல, அவன் எங்கேயோ இருக்கான் நம்ம எங்கேயோ இருக்கான் சேவிக்க முடியலன்னா பரவாயில்ல, அவன் எத்தனையோ அவதாரம் பண்ணிட்டு இருக்கான், அவன் எல்லா வசதிகளுக்குள்ளும் இருந்துருக்கான், அவன் எத்தனையோ லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான், எத்தனையோ அர்ச்ச அவதாரம் முதலான அவதாரங்கள்லயும் பல இடத்துல சேவை சாதிச்சுட்டு இருக்கான், ஆனாலும் கூட பாக்கிய சம்ஸ்கிருதத்தோடு கூட எம்பெருமானை அனுபவிக்க முடியாமல் நான் இருந்துருக்கேன், அப்போ என்னுடைய பிரதிபந்தங்களை எல்லாம் போக்கி நீர்தானே எனக்கு சேவை தர வேணும், சேவை தராமல் இருக்கலாமா என்பதாக எம்பெருமானை சண்டை போடுகிற மாதிரி வச்சுக்கலாம் வேணும்னா, அதாவது நம்ம உரிமையை நாம கேட்கிறோம் என்கிற ரீதியிலே ஆழ்வாரானவர் இப்படியாக எம்பெருமானை பார்த்து கதறுகிறார் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்பொழுது ஆறாவது பாசுரம், வாயோர் அடி வைத்து அதன் கீழ் பறவை நிலமெல்லாம் தாயோர் அடியால் எல்லா உலகும் தடவந்தமாயோன் உன்னை காண்பான் வருந்தி எனினாலும் தீயோருடன் சேர்ந்தாய் உலகில் திரிவேனோ. மாயோனே ஆச்சரியபூதமானவனே எம்பெருமானே, முன் ஒரு நாள் நீர் ஒரு திருவடியை நன்கு பரப்பி வைத்து சமுத்திரத்தோடு கூர்ந்த நிலமெல்ல எல்லாம் நிலத்தை எல்லாம் காவி அளந்தாய், மற்றொரு எப்படி மற்றொரு திருவடியால் ஆகாசத்தை மொத்தத்தையும் தேடிக்கொண்டு அடைந்தாய், அப்படிப்பட்ட எம்பெருமானே உன்னை காண்பதற்காக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்படியே எத்தனை நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பேன், தீயோடு சேர்ந்த முழுது போலே உன்னை பிரிந்த சோகாக்னியாலே நான் அப்படியே உருகி உருகி போய்விடுவேனோ, இப்படியே காலம் உள்ளவரையும் நான் போய்விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது என்பதாக கேட்கிறார். அதாவது இந்த பாசுரத்துல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான்னா, எல்லா இடத்துலையும் எம்பெருமான் இருக்கான் ஆனால் கூட உமக்கு நான் சேவை தர முடியாது அப்படின்னு நான் பெருமாள் சொன்னா, எல்லா இடத்துல இருந்தா உன்னை சேவிக்க முடியாதா, நீர் என்னை தேடிந்தே இருக்க உமக்கு நான் சேவை தரணும்னு நினைக்கல, நீர் வந்து என்னை சேவிப்பதற்கு அருகதை இல்லை யோகியதை இல்லை அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா என் பெருமான் சேவை தர மாட்டான், எல்லா இடத்துல இருக்க பெருமான் எல்லாருக்கும் சேவையா கொடுத்துட்றான், யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவளுக்கு தான் சேவை கொடுக்குறான், உமக்கு அந்த பாக்கியம் கிடையாது அதனால சேவை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பெருமான் சொல்றதா வச்சிருந்தார். அப்படி சொல்ல முடியாது உண்மால அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டான்னா, அன்னைக்கு திரீக்கிரம அவதாரத்துல உங்களுடைய திருவடியை எல்லா சிரஸ்லையும் வைத்திருந்தேன் இல்லையா, எல்லாரும் கேட்டா வாத்தலையும் வைத்திருந்தேன், உங்களுடைய சுவாபாவிகமான சுகிருத்தினாலே எல்லாரும் எனக்கு சேஷர்கள் என்பதை காண்பிப்பதற்காக அன்னைக்கு பாயோர் அடி வைத்து பாய்ந்து ஒரு அடி வைத்தான் எம்பெருமான், நன்கு பாய்ந்துனா பரப்பின்னு அர்த்தம், தன்னுடைய திருவடியை நன்கு நீட்டி நன்கு பரப்பி ஓர் அடி வைத்து அதன் கீழ் பறவையின் நிலமெல்லாம், அதனுடைய கீழே பறவை நிலம்னா சமுத்திர நிலம், அப்ப சமுத்திரத்தோடு கூடிய பூமி அர்த்தம், சமுத்திரத்தோடு கூடிய பூமி எல்லாம் அந்த திருவடி கீழே இருக்கும் முடிவாடி தாய் ஓரடி, தாய்னா தாவி அளந்து ஓரடியால்
எல்லா உலகும் தடவந்த மாயோன், எல்லா உலகத்தையும் தடவினா தடவினவனான எம்பெருமான் தன்னுடைய திருவடியினாலே அதை நீட்டி பரப்பி காவி ஓரடியாலே எல்லா உலகத்தையும் தடவின எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதாவது சத்திய ஒரு திருவடி என்ன பண்ணான், பால் ஓரடி வைத்து அதன் கீழ் பறவை நிலவெல்லாம், அப்புறம் தாவி ஓரடி வைத்து அதன் மூலம் எல்லா உலகத்தையும், இப்படியாக இரண்டு அடியினாலே சகலத்தையும் எம்பெருமான் நடந்து கொண்டான். அதனால எல்லாரும் உம்முடைய திருவடி கீழே இருப்பவர்கள் அப்படின்னு உம்முடைய திருவடியினாலே இறைச்சினை பட நடந்துன்னு அன்னைக்கு கிருஷ்ண அவதாரத்தில் சொல்ற மாதிரி எம்பெருமானே சராசரம் என்ன வேணா சரண பங்கஜேன அங்கிதம் அப்படின்னு சுவாமி தேசியன் சொல்றாரு. சராசரம் வச்சீக்கரத்து சரண பங்கஜேன அங்கிதம்னு சராசரங்கள் மொத்தத்தையும் உங்களுடைய திருவடியினாலே ஒரு அங்கனம் பண்ணி ஒரு அடையாளம் பண்ணி வச்சிருக்கான் எம்பெருமான். எல்லாரும் என் திருவடி கீழே தான், நீங்க சொன்னாலும் சொன்னாட்டாலும் ஒத்துந்தாலும் ஒத்து காட்டாலும் வேதம் சொன்ன விஷயம் இது, நானே எடுத்து காமிப்பேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தன் திருவடி கீழே வைத்துள்ளவன் எம்பெருமான் அப்படின்னு. இது அன்னைக்கு நீ அப்படி காமிச்சோல்லையோ, அதே மாதிரியாக எனக்கு வந்து நீ அனுகிரகம் பண்ணலாமே என்பதாக அர்த்தம். இன்னும் அனுகிரகம் பண்ணாதவனா இருந்தா பரவாயில்ல, நீ அனுகிரகம் பண்ணக்கூடிய சுபாவம் உடையவன், அதனாலே எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் என்னை எப்படி இத்தனை நாளும் இப்படியே நான் உண்மை தெரிந்து வாடி வாடி வடி அப்படி கடைசியில் தீயோடுடன் சேர் மெழுகாய் உலகில் தெரிவேனோ, மெழுகு நெருப்பில் சேர்ந்த மெழுகாண்டு எப்படி உருகுமோ அப்படியே நான் உருகின்றே இருக்கணுமா, மாயோன் உன்னை காண்பான் வருந்தி எனை நாளும் தீயோடு உடன் சேர் மெழுகாய் உலகில் தெரிவேனோ அப்படின்னு நான் இப்படி போய் இருப்பேன் நான். இதில் அழகான ஒரு விஷயம், எல்லா உலகம் தடவந்த மாயோன் அப்படின்றது எல்லா லோகத்தையும், அதாவது கீழே பூலோகம் மாத்திரம் இல்லை மேல் லோகம் மாத்திரம் இல்லை சகல லோகங்களையும் தடவின அப்படின்னு அர்த்தம். தடவின மாயோன் ஆச்சரியமானவன் அப்படின்னு இந்த எல்லா லோகத்தையும் எம்பெருமான் அளந்தான்னு சொல்றது மாத்திரம் இல்லாமல் எல்லா லோகத்திலையும் தன் திருவடியினாலே தடவினான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு தாற்பயம் பிள்ளான்னு சொல்றார். அழகாக இந்த லோகத்துல எம்பெருமான் தன் திருவடியினாலே தடவி தடவி பார்க்கிறானாம். என்ன பார்க்கிறான் அப்படின்னா, விலை இல்லாதொரு ரத்தனம் கெடுத்து தேடுவாரை போல பெரிய வருத்தத்தோடே உன் திருவடியாலே என்னை தேடிக்கொண்டு திரிந்த உன்னை நான் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அப்படின்னு. என்னைத்தான் நீ தேடினாள் அன்னைக்கு ஒரு ரத்தனம் ஒன்றும் குளத்தில் ஒழுந்து விட்டு விட்டு வச்சுக்கோங்க, மோதிரம் எடுத்துக்கோம், மோதிரம் ரத்தனக்கண்டு பதிச்ச மோதிரம் ஒன்று அது வந்து குளத்தில் விழுந்துட்டு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம் கேட்டா, தன்னுடைய கால்னாலே அந்த குளத்துக்குள்ள போய் உள்ளுக்குள்ள தன்னுடைய கால்னாலே மண்ணெல்லாம் தடவி 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 எங்கேயாவது விரல்ல ரத்தனம் ஆப்புறதா பார்த்து, ஏன்னா உள்ளுக்குள்ள மூழ்கி தடவினு வச்சுக்கோங்க மூச்சு பிடிக்க முடியாது, அதனால கொஞ்சம் தான் உள்ளு தடவ முடியும், அதனால நல்ல மார்பளவு இருப்பளவு ஜலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வேற வழியே கிடையாது, தன்னுடைய கால்னாலே தடவி 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 அந்த ரத்தனத்தை எப்படியாவது எடுத்துடணும்னு எத்தனை ஆசையோட அவன் தேடி பார்ப்பான். அந்த மாதிரியாக எம்பெருமான் என்ன பண்ணானா, அன்னை லோகத்தை எல்லாம் அளந்தது எதுக்காகன்னு கேட்டா, எங்கேயாவது இவன் இருக்கிறானா, இந்த ஜீவன் இருக்கிறானா, இவனை அப்படியே நம்முடைய திருவடியில சேர்த்து கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்காக தடவி பார்த்தானாம் எம்பெருமான். ஆழ்வா சொல்ற, என்னைத்தான் நீ தேடிக்கொண்டாய் அப்படின்னு சொல்றான். இது எல்லா உலகமும் தடவந்த மாயோன் அப்படிங்கிற பதத்தினாலே இந்த அர்த்தம் கிடைக்கிறது. என்னை உன் திருவடிகளிலே சேர்க்க வேணும் என்று லோக விக்கிரமண வியாகத்தாலே என்னை உன் திருவடியில சேர்த்துக்கணும்னு நீ நினைச்ச. இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டா, லோகத்தை எல்லாம் வளர்க்குற மாதிரி அழப்போம், அந்த திருவடினாலே எங்கேயாவது இவன் இருந்தானா அப்படியே அவனுடைய அவனுடைய சிரஸை நம்ம திருவடியில சேர்த்துருவோம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்த. லோக விக்கிரமண வியாஜத்தானே விலை இல்லாதொரு ரத்னம் கெடுத்து தேடுவாரை போலே, விலை இல்லாத ஒரு ரத்னம் அது தொலைஞ்சு போய் அதை தேடுவாரை போலே பெரிய வருத்தத்தோடே உன் திருவடியாலே என்னை தேடிக்கொண்டு திரிந்த உன்னை அப்படின்னு. அப்படியாக அதாவது திருவிக்கிரம அவதாரத்திலே பெருமாள் திருவடியினால் அளந்தார் அப்படின்னா, பெருமை ஏதோ அளந்து மொத்தத்தையும் தன் வசப்படுத்தினார் அதுக்காக அளந்தார் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பல இடங்கள்ல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டானா, திருவிக்கிரம அவதாரத்துல பெருமாள் பண்ணது அளந்து கொண்டு பூமியை தன்னுடையதாக ஆக்கி கொண்டு மகாபலிக்கு கொடுத்தாங்கிற கதை இல்லை. பின்ன என்னன்னு கேட்டானா, நம்மை தம்முடைய தாசனாக ஆக்கி கொண்டார் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். எல்லாரும் எம்பெருமான் திருவடி கீழே திருவடி நிழல்ல இருக்கக்கூடியவர்கள். அழகா ஒரு ஆச்சாரியர் சாதித்தார், எப்படியானால் அம்மாவானவள் தாயானவள் குழந்தையை அரைத்து கொண்டு தூங்குவது போலே
எம்பிரான் வந்து தன்னுடைய கால்னாலே லோகம் மொத்தத்தையும் பிரஜைகள் என்னுடைய குழந்தைகள் நீங்கள்லாம் அம்மாவனா குழந்தை எப்படி எப்படி கட்டிலேருந்து குழந்தை விழுந்துரு போடுது அப்படின்லாம் பயந்தனே என்ன பண்ணுவான்னு கேட்டானா குழந்தையை தன்னுடைய கையினாலையும் காலினாலையும் இருக்க அணைத்து கொண்டு தூங்குகிறார். அந்த மாதிரியாக இந்த பெருமான் என்ன பண்ணானா தன் திருவடியினாலே எல்லா குழந்தைகளும் நான் அணைத்து கொள்கிறேன் அப்படின்னு அணைத்து கொண்டானாம் அதான் திருவிக்கமாவதாரம் அப்படின்னா சுவாமி தேசியன் என்ன சொன்னார்னா சராசரம் வசீகர சரணபங்கதே நாங்கிதம் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய வஸ்துவா இருந்தான் வச்சுக்கோங்க உடனே அதுல ஒரு முதிரையை குத்திடுவார்கள் இது என்னுடைய வஸ்து அப்படின்னு ராஜாவா இருக்க ராஜாவனும் தன்னுடைய வஸ்துனா தன்னுடைய ராஜ முதிரையை அதுல சேர்த்துவார். பெருமாள் திருவிக்கிரமாவதாரத்துல எல்லா லோகங்களையும் அளந்தார் அப்படின்னு சொல்லும்போது சகல லோகங்களையும் தன்னுடையதாக ஆக்கி கொண்டார் அதாவது என்ன கேட்டா எல்லாம் என்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அது அதுக்கப்புறம் இந்திரனுடைய லோகத்தை இந்திரனுக்கு கொடுத்தார் அது மாதிரி அப்படின்லாம் சொல்லுவோம். ஆமா பொதுவாக இப்படி எல்லாம் கதைகள்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இது மாத்திரம் இல்லையாம அதில் திருவிக்கிரம அவதாரத்தினுடைய லட்சியம் ஆச்சாரியர்கள்லாம் இன்னும் எத்தனையோ பல விஷயங்கள் எல்லாம் இதில் அருளி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக எல்லா இடத்திலையும் பெருமான் இருக்கான் அப்படின்னு பகீர் வியாப்தியை காண்பிப்பது சகல லோகமும் எம்பெருமானுக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு காண்பித்தது திருவிக்கிரம அவதாரம். அந்தர்வியாப்தியை சொல்லுவது நரசிம்மாவதாரம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். எல்லாரும் என் குழந்தைகள் தான் அப்படின்னு திருவிக்கிரம அவதார பெருமான் சொல்றார். மாதாவானவள் தாயாக இருக்கக்கூடியவள் தன் குழந்தைகளை அணைத்துக் கொண்டு தூங்குவது போலே எம்பெருமான் தன் திருவடியினாலே குழந்தைகளை அணைத்துக் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. எல்லாருமே எனக்கு தாசர்கள் தான் என்னுடைய சொத்துக்கள் தான் சராசர வஸ்துக்கள் மொத்தமுமே எனக்கு என்னுடைய சொத்தாக இருப்பது என்பதாக தன்னுடைய திருவடி அடையாளத்தை விட்டான் என்பதாக சுவாமி தேசிகன் சொல்வார். எல்லா சிரஸ்லையும் தன்னுடைய திருவடியை வைத்து எல்லாரும் எனக்கு தாசர்கள் தான் அப்படின்னு எம்பெருமான் காட்டினான். அதனால எல்லாருக்குமே எம்பெருமான் திருவையை அடைவதற்கான ஒரு யோக்கியத்தை அப்படிங்கிறது உண்டு அருகதை அப்படிங்கிறது உண்டு. நாம் உபய சரணாகிதி பண்ணால் கட்டாயம் உண்டு இவன் தான் என்ன சேர்ந்து இவனுக்கு மட்டும்தான் சரணாகிதி பண்ணா பலன் உண்டு அவனுக்கு பலன் கிடையாது முதலானதெல்லாம் கிடையாது. எம்பெருமான் எப்ப திருவடியினாலே காண்பித்தது என்ன கேட்டா எல்லாரும் எனக்கு தாசர்கள் தான் எல்லாருக்குமே நான் மோட்சம் தர சித்தமாக இருக்கேன் என் திருவடியை தர சித்தமாக இருக்கேன். ஆனா மூணாவது அடியினாலே மகாபலிக்கு உலர்த்தினான். மகாபலியானவன் உடனே தன் தலையை வணங்கினான் இல்லையா. அந்த மாதிரியா ஏன்னா சகல லோகங்களையும் அளந்தப்புறம் மகாபலியும் சேர்த்து அளந்தாச்சு. எல்லா லோகத்தையும் அளந்தாச்சுன்னா மகாபலியும் அளந்தாச்சு அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கப்புறம் மூணாவது அடிக்கு இடமே இல்லை. அப்ப அந்த மூணாவது அடியில என்ன பண்றது அப்படின்னு கேட்டா மகாபலி தன் சிரத்தை கொடுத்தான் அப்படின்றது. இது என்ன காமிக்கிறதுன்னா நாமளும் நம்ம சிரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது. முதல் அடியிலே அளந்தான் அது ஒட்டுமொத்தமாக எல்லாம் எனக்கு தாசர்கள் காமிப்பதற்காக. இரண்டாவது அடியில மேல் லோகத்தை அளந்தான். மூணாவது அடியில என்ன அப்படின்னு கேட்டானா மகாபலி தன் சிரஸை சமர்ப்பித்தான் அந்த மாதிரி நாமும் நம்ம சிரஸை சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு காமிப்பதற்காக அது இருக்கான். அதனால இதுதானே திருவிக்கிரம அவதாரத்தினுடைய சுவாரஸ்யம். அந்த மாதிரி இப்ப ஆழ்வார் புதுசா ஒண்ணு சொல்றார். அத ஆழ்வாரோட அபிப்பிராயமாக பிள்ளான் சாதிக்கிறார். திருவிக்கிரம அவதாரத்துல பெருமான் திருவடி என்ன பண்ணித்தான் யார் யார் என் யார் யாருடைய சிரஸானது என் திருவடி கீழே வரப்போகிறது யார் யாரெல்லாம் நாம் திருவடியிலே வசப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பெருமான் தன் திருவடியினாலே தேடுறானாம் அலைந்து தேடுறானாம். அப்போ ஆழ்வார் சொல்ற என்னுடைய சிரஸு கிடைக்குமா நான் கிடைப்பேனா அப்படின்றதுக்காக திருவடியினாலே அலைந்து தேடினார். ஒரு ரத்தனத்தை அதுவும் குளத்திலே தொலைத்து விட்ட ரத்தனத்தை காலாலே அலைந்து தேடுவதா போல என்னை தேடினாய் அப்படின்னு இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவனும் நினைக்கணுமா. நமக்காகத்தானே எம்பெருமான் இந்த மாதிரி திருக்கிற அவதாரம் எடுத்தான் எடுத்தான் அப்படின்னு நினைச்சு அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவிக்கணும் என்பதாக நினைக்க வேண்டும். அதற்காக இந்த ஆழ்வார் பாதிக்கிறார் இப்படி என்னை உன் திருவடியிலே சேர்க்க வேணும் என்று லோக விக்கிரமண வியாஜத்தாலே விலை இல்லாதொரு ரத்தனம் கெடுத்து தேடுவாரை போல பெரிய வருத்தத்தோடு உன் திருவடியாலே என்னை தேடிக்கொண்டு திரிந்த உன்னை நான் காண வேணும் என்று ஆசைப்பட்டு அப்படிப்பட்ட உன்னை நான் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை காண்பான் வருந்து என்னை நாளும் அப்படின்னு தேடி காணப்பெறாதே சோகாக்னியாலே தீயோடு உடன் சிறுகு போலே தைக்கியமானனாய் எப்படியான மெழுகு அரக்கெல்லாம் தீயில சேர்ந்து அப்படியே உருகி போகும் அந்த மாதிரி உன்னை பிரிந்த சோகத்திலேயே நான் உருகின்றிருக்கேனே இப்படியே நான் இருந்துடணுமா நீ எனக்கு அனுகிரம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அர்த்தம். இவ்வுலகத்தில் நான் உள்ளதனையும் திரியமத்தனையோ நான் இருக்கிறதையும் இப்படியேதான் தெரிஞ்சின்றிருக்கணுமா இந்த சம்சாரத்துல போய் நான் இருக்கணுமா இப்படி உன்னை பத்தி தெரிந்து கொண்டு நீ இத்தனை பிரீதியுக்தனாக என்னை தேடி கொண்டிருக்க நான் இப்படி அல்லல் படணுமோ நீ கொஞ்சம் யோசித்து பார்த்து எனக்கு சேவை தரும்படியாக வந்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அடுத்த பாக்கிரம்
உலகில் திரியும் கர்மகதியாய் உலகமாய் உலகுக்கேயோர் உயிருமானாய் புற அண்டத்து அழகில் பொழிந்த விசை பத்தாய அறிவேயோ அழகில் பொழிந்த அறிவிலேனு கருளாயே. உண்மையுமானே, நீ வந்து உலகத்திலே பலவிதமாக நடக்கக்கூடிய யாகம் முதலான கர்மங்களாக நீயே இருக்கிறாய். அதாவது அந்த கர்மங்களை நடத்துபவனாக நிர்வாகனாக நீயே இருக்கிறாய். அந்த கர்மங்களுக்கு ஏற்றதான உலகமாகவும் நீயே தான் இருக்கிறாய். அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கர்மங்களை செய்யக்கூடிய ஜீவாத்மாக்களுக்காகவும் அவர்களாகவும் நீ தான் இருக்கிறாய். அது மட்டும் இல்லாமல் இந்த அண்டத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய எண்ணற்ற அந்த முத்தாத்மாக்கள் ஜீவிகண்ட லோகத்திலே பிராகிருத லோகத்துக்கும் வெளியே இருக்கக்கூடிய அந்த ஜீவிகண்ட லோகத்திலே இருக்கக்கூடிய சர்வஜனராக இருக்கக்கூடிய முக்தர்கள் நித்தியர்கள் அவர்களாகவும் நீயே தான் இருக்கிறார். அதாவது எல்லாரையும் சேதனா சேதன வஸ்துக்கள் எல்லாவற்றையும் நீயே நிர்வாகம் செய்து கொண்டு சர்வேஸ்வரனாக நீ இருந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ அளவில்லாத அஜ்ஞானம் படைத்த எனக்கு, ஞானமே இல்லாத எனக்கு உன்னுடைய அளவற்ற கருணையினாலே அனுகிரகம் செய்ய வேண்டாமா, அனுகிரகம் செய்தருள்ளையா அருள்வாயாக என்பதாக பிரார்த்திக்கிறார். உலகில் தெரியும் கர்மகதியாய் பலவிதமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு இப்போ இங்க சொல்லிட்டு இருக்காரு. கர்மமாக அதாவது கிரியானுஷ்டானமாகவும் எம்பெருமான் தான் இருக்கான், லோகமாகவும் எம்பெருமான் தான் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ணிக்கிறோம் எம்பெருமான் தான். அப்ப எனக்கு அனுகிரகம் பண்ணணும் எம்பெருமானா தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க முடியாது. சகல லோகத்தையும் நிர்வாகம் பண்றோம் எம்பெருமான் தான், சகல கர்மங்களையும் நிர்வாகம் பண்றோம் எம்பெருமான் தான். இந்த கர்மங்களே இல்லாமல் நித்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் முக்தாத்மாக்கள் வச்சுப்போம், அவரையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் தான். இப்படி பார்த்தா சகல லோகமும் எந்திரமான் தான். இப்ப எந்திரமான் தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படின்னா எந்திரமான் தானே எனக்கும் அனுகிரகம் பண்ணணும். அப்ப இனிமேல் நான் செய்ய வேண்டியது என்ன செய்ய, எனக்கும் ஒண்ணும் கிடையாது. அதனால நீரே எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், உன்னுடைய அளவற்ற கருணையினாலே அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பது இதனுடைய தாற்பயம். இதுல முதல் வரியில உலகில் திரியும் கர்மகதியாய், உலகத்துல இருக்கக்கூடிய திரியன நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கர்மங்களாக யாகம் தானம் முதலான எத்தனையோ கர்மங்கள் இருக்கோ இல்லையோ எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவன் எம்பெருமான் என்பதாக அர்த்தம். சுவாபிமத புருஷார்த்த சாதனத்தேன அனுஷ்டீயமானமாயிருந்த யாகாதி சர்வக்கிரியைகளும் அந்த கிரியானுஷ்டான அனுகுணமான லோகமும் அந்த லோகத்திலே வர்த்தமானராய் கிரியானுஷ்டாத்தாக்களான ஆத்மாக்களும் அப்படின்னு மூணு வரிசையா சொல்ற. கிரியைகள் இந்த கிரியை அனுஷ்டானமாக்கூடிய இடமான இந்த உலகம், அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஜீவர்கள் மூணுமாக எம்பெருமான் தான் இருக்கான் அப்படிங்கிற இந்த மூணையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு தாத்பரியம். ஈஸ்வரன் தானே எல்லாவற்றையும் நியமனம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு தாத்பரியம். உலகில் திரியும் கர்மகதியாய், இது ஒண்ணு உலகமாய், அது மாத்திரம் இல்லாமல் அந்த லோகமாகவும் இருக்கக்கூடியவன் அந்த கிரியா அனுஷ்டானத்துக்கு ஏற்றதான லோகங்களாகவும் எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு இருப்பான். அதுக்கப்புறம் உலகுக்கே ஓர் உயிருமானாய் அப்படின்னு ரெண்டாவது உலகுக்கே அப்படின்னு கேட்டான்னா உலகங்களுக்கே உயிராக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இருப்பான். உலகங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஜீவாத்மாக்களை சொல்ற, ஏன்னா முன்னாடி உலகமாயின்னு சொல்லியாச்சு, இப்போ உலகுக்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீவாத்மாக்களுக்கு ஓர் உயிருமானாய் ஒரு ஆத்மாவாக இருக்கக்கூடியவனே அதையெல்லாம் நிர்வாகம் பண்றவனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல உலகுக்கேன்னு ஒரு ஏன்னு ஒண்ணு இருக்கு. உலகுக்கே ஒரு உயிருமானா அப்படின்னா சகல லோகங்களுக்கும் ஒரே உயிராக, அதாவது சகல ஆத்மாக்களுக்கும் மட்டும் சகல ஆத்மாக்களுக்கும் ஒரே பரமாத்மாவாக இருக்கக்கூடியவனே அப்படி உலகுக்கேன்னு ஏன்னா எல்லாருக்கும் அர்த்தம். ஊருக்கே அவன் தான் ராஜா அப்படின்னு தானே அர்த்தம், ஊர்ல மொத்தத்துக்கும் அவன் தான் ராஜா அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அந்த மாதிரியா உலகுக்கே ஒரு உயிர்வானாய் அப்படின்னா சகல சேதன பதார்த்தங்கள் யார் யார் இருக்காளோ ஜீவாத்மாக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு. அப்புறம் புற அண்டத்து அழகில் பொழிந்த திசை பத்தாய அருவேயோ, இந்த வரைக்கும் தான் அர்த்தம் சொல்லணும். அசிமாக சொல்லியிருக்கா வியாக்கியானங்கள்ல, ஏன்னா புரிய மாட்டேங்கிறது வியாக்கியானத்துல அழகா சொல்றா. இந்த முக்தாத்மாக்களை பற்றி சொல்லுகிறது அப்படிங்கிறதாக சொல்றா. புற அண்டத்து அப்படின்னா இந்த பிரகிருதி மண்டலம் இதுக்கெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய சீவைகுண்ட லோகத்துல இருக்கிறார். அழகில் பொழிந்த அழகு இல்லாமல் சிறந்த அர்த்தம், அழகுன்னா அளவு,
அதாவது எண்ணிக்கை இல்லாமல் சிறந்த அனந்தர்களாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அசங்கேயரான முக்தாத்மாக்கள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற எல்லாத எத்தனை பேர் முக்தி முக்தி மோட்சம் பெற்று போனவர்கள் எத்தனை பேர்லாம் தெரியாது, முக்தசூரிகள் எத்தனை பேர் தெரியாது. அப்படி அழகில் போல எந்த திசை பத்தாய அருவேயோ, திசை பத்துனா பத்து திசையிலையும் இருக்கலாம் அவெல்லாம், இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கான்னு அப்ப நம்ம எல்லாம் பார்த்தோம்னா இவர் எங்க இருக்காருனா கிழக்க போயிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சில பக்கம் பார்த்தோம்னா சில பேர் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலத்துல கிடையாது, முன்காலத்துல அங்க வெபதேசமே திக்க வச்சுதான் சொல்லுவா, இதோ இந்த குளத்துக்கு எப்படி போனோமோ தின்னு இப்படி கிழக்கா போக வந்துடும் அப்படின்வா. இவர் எங்க போயிருக்காரு, சுவாமி எங்க இருக்காரு அப்படின்னா மேற்கு நாடு மேற்கு பக்கம் போயிருக்கார், தெற்கே திவ்ய தேசம் போயிருக்கார் அப்படின்லாம் சொல்லுவா. அதனால திசைகளை வச்சுதான் முன்காலத்துல அந்த விவகாரங்கள் எல்லாம் பண்ணுவா. அப்ப முக்தாத்மாக்களை மோட்சம் பெற்ற ஆத்மாக்கள் கல்யோ அவர்களை எல்லாம் எந்த திசையை வச்சு சொல்லலாம், அவ எந்த பக்கம் போயிருக்கா எந்த பக்கம் இருக்கா அப்படின்னா திசை பத்தாய அருவேயோ இல்ல பத்து திசைலையும் இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவா ஸ்ரீகுண்ட லோகத்துலாம் இருக்கா, ஸ்ரீகுண்ட லோகங்கிறது மேல இருக்குன்னு வச்சுப்போம், பத்து திசைல ஊர்த்வ திக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் திக்குல ஸ்ரீகுண்ட லோகம் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அங்க இருக்காளே தவிர அவருடைய ஞானத்தை வச்சு பார்த்தானா சகல பதார்த்தங்களும் அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரியாதே கிடையாது. ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருந்துன்னு அந்த ஞானத்தினாலே சகல லோகத்தையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். இத வேதம் சொல்றது சதானந்தியாய கல்பதே அப்படின்னு, ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கானே நினைச்சுக்காதுங்கோ, அவன் அவர்கள் அனந்தர்கள், அவர்கள் இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கிறது. இல்லாத இடமே கிடையாதுன்னா என்ன அர்த்தம் கேட்டா அவளுக்கு தெரியாதே கிடையாது அப்படின்னு, நீ இங்கதான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க அங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறாரியோ, அந்த மாதிரியாக இவா சீதை கூட்டத்துலதான் இருக்கா நினைக்க வேண்டாம், சகல இடத்துல என்ன நடக்கிறதோ எல்லாம் மொத்தமும் அவளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சர்வஜர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். அருவேயோ அப்படின்னா உருவம் இல்லாத அருவமான ஆத்மாவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அர்த்தம். அப்படிப்பட்ட முக்தாத்மாக்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி எந்திரமான புற அண்டத்து அழகில் போல் இந்த திசை பத்தாய அருவேயோ அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ணிருக்க, திசை பத்தாய பத்து திக்குகளுமாய் இருக்கிற சதானந்தாய கல்பதே என்கிறபடியே தர்மபூத ஞானத்தாலே சர்வ திக்குகளிலும் வியாப்தங்களாயிருக்கிற அருவே அரூபவஸ்துவே நாமரூபாபிமுக்தா என்கிறபடியே தேவமனுஷ்யாதி ரூபரஹிதரான முக்தாத்மாக்களுக்கு அந்தராத்மபூதனே என்றபடி முக்தாத்மாவை அருவேன்னு சொல்றா. ஏன்னா அதுவும் வேதம் தான் சொல்லியிருக்கு. வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்டா சம்சாரி ஆத்மாவுக்காவது ஏதோ பெயர்னு ஒண்ணு உண்டு, ரூபம்னு ஒண்ணு, சரீரத்தை வச்சு நம்ம ஏதாவது சொல்லலாம். இவர் தேவதத்தன் தர்க்கன்னு வச்சுருவோம், தேவதத்தன் பிராமணன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு ரூபம் இருக்கு, இந்த சிலர் இருக்கு அப்படின்னா ஒரு ரூபத்தை ஆத்மாவுக்கு இருக்கிறத நம்ம ஏதாவது கொடுத்து பார்த்தோம். ஆனா முக்கிய இந்த கர்மெல்லாம் கிடையாது. அதனால இந்த ஊரு பேரு தனியா ஒண்ணு கிடையாது, ஒரு சரீரம்னு ஒண்ணு கிடையாது. அதனால நாமரூபங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் அவர்களை சொல்வது அறிவே அப்படிங்கிற. அப்படிப்பட்ட முக்தாத்மாக்களாய் முக்தாத்மாக்களாக எம்பெருமானே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த முக்தாத்மாக்களுக்கு அந்தராத்ம பூதனே அவர்களுக்கும் அந்தராத்மாவாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் இருக்கக்கூடிய எம்பெருமானே அழகில் பொழிந்த அறிவிலேனு கருணாயே, அழகில் அளவில்லாத முன்னாடி சொன்ன எண்ணிக்கை இல்லாமல் பொழிந்த சிறந்து இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னு கேட்டானா என்னுடைய அஞ்ஞானம் அவ்வளவு சிறப்பாக இருக்கு, நான் அறிவினேன் அறிவு இல்லாதவன். அப்போ பொழிந்த அறிவினேன் நான் ரொம்பவே அறிவு இல்லாதவன் அப்படின்னு, அறிவு இல்லாதவர்கள் யாரும் பார்த்தா அதுல நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவன் நான். அழகில் பொழிந்த அப்படின்னா அழகில்லாமல், அதாவது எல்லை இல்லாத ஒரு அஞ்ஞானம் அப்படிங்கிறதே உடையவன் அப்படின்னு இருக்கும். சுருக்கமாக சொன்னா அத்தியந்த ஞானசூன்யனான எனக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு சுருக்கமாக. இன்னும் கொஞ்சம் கூட ஞானம் இல்லாமல் அஜ்ஞானத்தினுடைய ஒரு எல்லை, பெருமாளுடைய ஞானம் இருக்கல் அதுக்கு எல்லை கிடையாது, என்னுடைய அஜ்ஞானத்துக்கு எல்லை கிடையாது, பெருமாளுடைய குணத்துக்கு எல்லை கிடையாது, என்னுடைய தோஷத்துக்கு எல்லை கிடையாது அப்படி சொல்லும்போது அழகில் பொழிந்த அறிவிலேன் அப்படின்னு. இப்ப தரிசனம் உபாய விஷய ஞான கந்தம் இன்றியே இருக்கிற என்னுடைய அதை இருக்கு அவ்வளவு சொல்லுவானேன் அப்படின்னு கேட்டா, அதான் பிள்ளை அழகா சொல்ல ஒண்ணும் இல்லை, உன்னை பத்தியான ஞானம் கூட இல்லாத இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். உனக்கு உபாயம் ஏதாவது பண்ணணுமோ இல்லையோ, உன்னை பத்தியான உபாய ஞானம் இருக்கணுமோ இல்லையோ, என்ன உபாயம் பண்ணா எம்பெருமானை சேரலாம் அப்படின்னா, அப்படிப்பட்ட உபாய ஜானம் எதுவுமே இல்லாம தானே உன்னை சரணாகிதி பண்றேன் நானு
அதனால உபாய ஞானம் தான் கர்மயோக ஞானயோ பக்தி யோகங்கள்லாம் அதெல்லாம் எதுவுமே ஞானம் இல்லாத எனக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு அனுகிரகம் பண்ணணும் எப்படின்னு கேட்டா உன்னுடைய நிரவதிக கிருபையாலேயே உன்னை காட்டி அருளாய் அருளாயின்னு இருக்கு அப்படின்னால உன்னுடைய நிரவதிக கருணையினாலே நீயே எனக்கு அருள் செய்ய வேணும், உன்னை காட்டி அருள் செய்ய வேணும் என்பதாக அர்த்தம். உலகில் தெரியும் கர்மகதியாய் உலகமாய் உலகுக்கே ஓர் உயிர்மானாய் புற அன்பத்து அலகில் பொழிந்த திசை பட்டாய அருவேயோ அலகில் பொழிந்த அறிவிலே எனக்கு அருளாயே அப்படின்னு. இப்போ சகல விதமான பதார்த்தங்களாக எம்பெருமான் யாகங்களாகவும் யாகம் நடத்தக்கூடிய இடமாகவும் அந்த யாகத்தை செய்யக்கூடிய ஜீவர்களாகவும் இன்னும் கர்ம சம்பந்தமே இல்லாமல் செய்த லோகத்திலே ஆச்சரியமான சர்வஜனாக இருக்கக்கூடிய முக்தாத்மாக்களும் இல்லாமல் எம்பெருமான் இருக்கிறபடினாலே அவர்களெல்லாம் உன்னை காண்கிறார்கள் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் உன்னை காணும்படி அனுகிரகம் பண்ண வேணும். ஆனால் அதுக்கு நீர் என்ன உபாயம் பண்ணியிருக்கீர் அப்படின்னு கேட்டானா, என்னுடைய உபாயம் என்னன்னு கேட்டா அழகில் புனிந்த அறிவிலேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய உபாயம். அறிவில்லாமை அப்படிங்கிறது அறிவில்லாமல் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது. ஆகையால் என்ன பண்ணணும் கேட்டா என் தலையில் ஒரு உபாயத்தை சுமத்தாதே, நீயே உன்னை காட்டி அருள வேணும் என்றபடி ஆனால் நீயே எனக்கு உன்னுடைய தர்சனத்தை உன்னுடைய சேவையை எனக்கு கொடுத்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார் இங்கே. அடுத்த வாசகம் அறிவிலேன கருளாய் அறிவார் உயிரானாய் எரிகொள் சோதி மூர்த்தி அடியேன் இன்னம் கெடுப்பாயோ பிரிதொந்தெரியா அறியேன் ஆவிதிகைத்தவே. அறிவிலேனுக்கு கருளாய் முன்னாடி அறிவிலேனுக்கு அருளாயே அப்படின்னு முடிஞ்ச அப்படின்னால மறுபடியும் அதே வார்த்தையாரமும் ஆச்சரியமான வார்த்தை இது அறிவிலேனுக்கு அருளாய் அப்படின்னு. ஏன் எம்பெருமானை பற்றியது சொல்லுவது எம்பெருமானே வெறிக்கொள் சோறு ஊற்றி அடியேன் நெடுமாலே, ரொம்ப ஆச்சரியமாக மனம் வீசக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனே உடையவனே உன்னை உள்ளபடி அறியக்கூடிய ஆத்மாக்களுக்கு நீயே உன்னை காட்டி கொடுத்து அவர்களுக்கு தாரகமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, சரியான ஞானமே ஒன்றும் இல்லாத எனக்கும் உம்முடைய திவ்ய ரூபத்தை காட்டி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். கிரி செய்த என்னை இப்படியெல்லாம் அருள் செய்யாமல் ஏதோ உபாயம் பண்ணி எத்தனை நாள்தான் என்னை வெளி விஷயங்களிலே ஈடுபடும்படி பண்ண போகிறாய், நான் உன்னை தவிர வேறு எதுவுமே போக்கியம் இல்லை என்பதாக உன்னையே பிராபியமாக உன்னையே பிராபகமாக நான் வந்து நினைத்து கொண்டிருக்கிறேன். இதை தவிர வேறு விஷயத்தை பிராபியமாகவும் பிராபகமாகவும் நான் நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட என்னுடைய மனசு கூட கலங்கி போகும்படி நீயே ஏதோ ஒரு உபாயத்தை பண்ணி ஏதோ லோகத்துல ஏதோ சில வஸ்துக்களை எல்லாம் காண்பித்து இந்த இதெல்லாம் நீ பார்த்துங்கிற இதெல்லாம் அனுபவிச்சுங்கிற என்று சொல்லி என்னை சம்சாரத்திலேயே இட்டு வைத்திருக்கிறாயே, அப்போ இன்னும் எத்தனைனால் இதே மாதிரி என்னை கெடுக்க போகிறாய், என்னைக்கு உன் சேவையை தந்து என்னை அருள் செய்ய போகிறாய் என்பதாக கேட்கிறார். இந்த பாசுரத்துல அதாவது என்ன கர்ம தாத்பரியம் இந்த பாசுரத்துல என்ன கேட்டான்னா, எனக்கு வந்து உன்னை தவிர வேறு பிராப்தியம் கிடையாது பிராபகம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கு, மனசில் புரிஞ்சிருக்குன்னு மாத்திரம் இல்லாமல் எனக்கு ஓரளவு அனுபவமும் வந்திருக்கு, லோக வஸ்துக்கள் எல்லாம் கொஞ்சம் வைராக்கியம் வந்திருக்கு. அப்ப எம்பெருமானியே நாம் எப்பவாவது அடைய வேணும், எம்பெருமானியே நாம் நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டிருக்க வேணும் என்கிற ஆசை எல்லாம் இருக்கு. இப்படிலாம் இருக்கக்கூடிய என்னை கூட கைவிட்டுட்டியே, இப்படிலாம் இருக்கக்கூடிய என்னை கூட நீ எத்தனை நாள் வெளி விஷயங்களை எல்லாம் காண்பித்து இதெல்லாம் அனுபவித்தின்று கண்ணு காது மூக்கு இந்த இந்திரியங்கள்னாலே பல விஷயங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிரு அப்படின்னு என்னை இப்படி கெடுக்கிறேயே, அந்த விஷயங்களை எல்லாம் காட்டி உன் பக்கம் இருக்கக்கூடிய ஆசை இருந்தும் என்னை இப்படி எதெல்லாம் எதுக்காக அந்த விஷயங்கள்லாம் நீ எனக்கு காமித்துக் கொண்டிருக்கிற ருச்சி பிறவாத அனாதி காலமிழந்தது போராமல் உன் பக்கம் ருச்சி பிறந்த பின்னும் கெடுக்க பார்க்கிறாயோ அப்படின்னு புள்ளாங்க சக்கரத்து அழகா சாதிக்கிறேன். எனக்கு முன்னாடியெல்லாம் உன்னை பத்தி தெரியாது, தெரியாம இருக்கும்போது நான் அதெல்லாம் ஈடுபட்டு இருந்திருந்தேன் மற்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருந்திருந்தேன் உன் பத்தி தெரியாதுன்னு இருந்தா பரவாயில்ல,
இப்ப அப்படி இல்ல, ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் உன்னுடைய அனுகிரகத்தினாலையும் உன்னுடைய போக்கியத்துவம் முதலானதெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்ப உன்னை அனுபவிக்கணும்னு ஆசையெல்லாம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிறது என்னை கூட, உன்கிட்ட ருச்சி பிறந்த என்னை கூட நீ கெடுக்கும்படியாக பல விஷயங்களை எல்லாம் என் முன்னாடி வச்சு இந்திரியங்களால் அனுபவிக்கும்படி உன்னை அனுபவிக்க வைக்காதபடி என்னை பண்ணுவது நியாயமா? அதனால எனக்கும் உன் சேவையை தந்து கூட்டிக் கொள்ள வேண்டாமா என்பதாக பிரார்த்திக்கிறார் இந்த பாசனத்தில். அறிவிலேன கருணாய் அறிவா அறிவார் உயிரானாய் அப்படின்னா இதுக்காக பிள்ளான் ஒரு அவதாரிகை வச்சிருக்காருங்க. என்னை உள்ளபடி அறிவார் கண்டோ நான் என்னை காட்டிக் கொடுப்பது என்னில் பிரதேசாத்த தாரணராகையாலே அவர்களுக்கு உன்னை காட்டிக் கொடுப்பை பிராப்தம் அவற்றில் எனக்கு செய்தருகை என்றோ குணமாவது அப்படின்னு. அதாவது போன பாசுரத்திலே அறிவிலேனுக்கு அருளாய் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். நான் உன்னை பற்றியான ஞானங்கள்லாம் எதுவுமே பெரிய அளவில் இல்லாமல் கர்மயோக ஞான யோகங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய அடியலுக்கு அருள் செய்ய வேணும்னு. ஆனால் இதை பார்த்து பெருமாள் கேட்டாராம், அறிவு இல்லாத உனக்கு எப்படி அருள் செய்ய முடியும்? நான் ஏன்னா யார் நல்லபடியாக எம்பெருமானை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, உள்ளபடி யார் எம்பெருமானை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, உபாயத்தை யார் தெரிந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு தானே அனுகிரகம் செய்ய முடியும். ஒன்றும் தெரியாதவனுக்கு நான் எப்படி அனுகிரகம் செய்ய முடியும்னு பெருமாள் கேட்டாராம். அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார், எல்லாம் தெரிந்தவர்களுக்கு உன்னை பற்றி பூர்ணமாக தெரிந்து உபாயம் செய்பவர்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண அதுல உனக்கு என்ன பெருமை இருக்கு? என்ன கேட்டானா, உன்னை பற்றி ஒன்றும் தெரியாத இருக்கிறவன், உபாயங்கள்லாம் தெரியாம இருக்கிறவன், ஆனால் உன்னை சேவிக்கணும்னு ஆசை இருக்கிறவன், அப்படிப்பட்டவனுக்கு நீ உன் அனுகிரகம் பண்ணால் அதுதானே உனக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அறிவிலேன கருணாய் அவர்களுக்கு உன்னை காட்டி கொடுத்தே பிராப்தம். சில பேர் வந்து உன்னையே தாரணமாக நினைச்சிட்டு இருக்கார். ஆத்மதாரணங்கிறது எம்பெருமான் தான், வேற யாரும் கிடையாதுன்னு முக்தர்கள்னு இருக்கா, அவளுக்கு நீ உன்னை காட்டி கொடுத்து கொண்டிருக்க, சேவை கொடுத்துருக்க. அது இருக்கட்டும், அவற்றில் எனக்கு செய்தருகின்றோ குணமாவது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு நீ சேவையை கொடுத்த அதுதான் உனக்கு பெருமை, அதுதான் உன்னுடைய குணம். நல்ல சர்வஜ்ஞராக இருக்கக்கூடிய நித்யாத்மாக்களுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் நான் சேவை கொடுக்கிறேன் அப்படின்னா அவர்கள் தான் ஏற்கனவே சர்வஜ்ஞர்களாச்சு, அவர்கள் எப்படியும் உன்னை தெரிஞ்சுட்டு இருக்க போறா, அதனால அவர்களுக்கு நீ சேவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களை மாதிரி ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களுக்கன்றோ சேவையை கொடுத்து நீ அனுகிரகம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு செய்யறதுக்கு பெயர் மீனுக்கு தண்ணீர் வாக்குறது போலே அப்படிங்கிற, மீனுக்கு போய் நான் தாகமா இருக்கும் ஜலம் கொடுக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மீனுக்கு எதுக்கு ஜலம் கொடுக்கணும்? கரையில இருக்கிறதுக்கு தானே ஜலம் சேர்க்கணும் என்பதாக அர்த்தம். எனக்கு செய்திருந்தது என்றோ குணமாவது, ஆதலால் உன்னுடைய நிறைய ஔஜல்ய சௌந்தரிய சௌகுமாரியா ஜபரிமித உதார குணசாகரமான உன் திருமேனியை கேவலம் உன் கிருபையாலே எனக்கு காட்டி அருள வேணும் என்று அபேட்சிக்க. அதனால ஆழ்வார் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ வெறிக்கொள் சோதி மூர்த்தி அடியேன் நெடுமானே அப்படின்னு பிரார்த்திக்கிறது. வெறிக்கொள் சோதி மூர்த்தின்னு ஆச்சரியமான வெறி, வெறினா வாசனை, ஆச்சரியமான சௌகந்தம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கான். இந்த சௌகந்தம் சொன்னபடினால சௌந்தரியம் சௌகுமாரியம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும், அதனால தான் பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற. அப்போ வெறிக்கொள் சோதி மூர்த்தி எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லும் போதுனா சோதினா வேதம் சொல்லும், ஜோதிஷ் அப்படின்னா வேதம் சொல்லும், ஆதித்ய வர்ணம் அப்படின்னு சொல்லும். அதனால் அப்படிப்பட்ட திவ்ய மூர்த்தியை உடையவனே, திருமேனியை உடையவனே அப்படின்னு. அறிவிலேனு கருணாயே, அறிவில்லாத எனக்கு நீ வந்து அருள் செய்ய வேண்டும், உன்னுடைய திவ்ய ரூபத்தை காட்ட வேணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அடியேன் நெடுமாலேனு அப்படின்னார். அதாவது அடியேனுக்கு தாசனான எனக்கு நெடுமாலே அப்படின்னா ரொம்ப தூரத்திலே இருக்கக்கூடிய பெரியவனே அப்படின்னு அர்த்தம். எனக்கு சேவை கொடுக்காதவனே அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா பெருமாள் இங்க சேவை கொடுக்கல, அவர் இப்படி எல்லாம் பிரார்த்திச்சும் கூட எனக்கு உன்னை காட்டி அருள வேணும் என்று அபேட்சிக்க, அது உத்தர கணத்திலே செய்த அருள காணாமையாலே அதிமாத்திர பீதராய். அதுக்கப்புறம் தான் அடுத்த வரி சொல்ற, பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுட்டே இருக்கார், இத்தர வாசனங்களாக பிரார்த்திச்சார், இப்பவும் பிரார்த்திக்கிறார், ஆனால் பெருமாள் சேவை கொடுக்கல. அதை பார்த்து ஆழ்வாருக்கே பயம் வந்துருச்சு, இப்படி என்ன பிரிச்சு வச்சுட்டேப்பா, உன்னுடைய சேவையை கொடுக்காமல் லௌகிக விஷயங்களை எல்லாம் காமிச்சு பிரிச்சு வச்சுட்டியே, இன்னும் எத்தனை நாள் தான் என்னை பிரிச்சு வைக்க போகிறாய் அப்படின்னு.
இந்த அடியேன் நெடுமாலே அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் தெரிந்து பெருமாள் சேவை கொடுக்கணும்னு. ஏன்னா நெடுமாலேனா தூரத்தில் இருக்கக்கூடியவன் என் பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இந்த அடியேனாக எனக்கு நெடுமாலே அப்படின் தாசனாக இருக்கக்கூடிய எனக்கு தூரகதனான எனக்கு மாலே பெரியவனே அப்படிங்கிற. அப்புறம் எனக்கு நீ சேவை கொடுக்க வேண்டாமா, கிரி செய்து என்னை புறத்திட்டு இன்னும் கெடுப்பாயோ, நீ என்ன உபாயம் பண்றேன், நீ எத்தனை நாள் என்னை புறத்திட்டு கெடுப்பாய், வெளி விஷயங்கள்ல என்னை ஈடுபடும்படி இந்த விஷயத்தை காமிச்சு அந்த விஷயத்தை காமிச்சு நீ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த போக்கிய வஸ்துள்ள அனுபவிச்சுன்று அப்படின்னு நீ எத்தனை நாள் தான் என்னை நீ கெடுக்க போகிறாயோ. இதுக்காக தான் ஏதோ நிறைய உபாயங்கள்லாம் நீ பண்ற போல இருக்கு, எனக்கு என்னென்னவெல்லாம் காமிச்சு அதெல்லாம் நான் ஈடுபடும்படி பண்ணிட்டாயே அப்படிங்கிற. சிறிதொன்று இவியா அறியேன் ஆவி திகைக்கவே. சரிதான், உனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, உனக்கு தான் ஞானமே இல்லையே கேட்டான். ஆனா எனக்கு ஆசை இருக்கு ஞானம் இல்லையே தவிர. சிறிதொன்று அறியா அறியேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது, உன்னை தவிர வேற எதுவும் தெரியாது. சரண கமல வெத்திரிக்தமான ஒரு விஷயத்தை அறியாதவனான, பிராபகமாதல் பிராப்தியமாதல் எண்ணி இராதவனான, அதாவது எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு, ஏதான் எனக்கு பிராப்தியம் ஏதான் எனக்கு பிராபகம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, சொல்லி கொடுத்துருக்கிறபடினால எனக்கு நன்னாக தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது என்னை நீ கூட்டிக் கொள்ள வேண்டாமா, எனக்கு சேவையை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். அதனால் நெடுங்காலம் எல்லாம் உன்னை காணப்பெறாதே, விஷயம் நடாம்படி எனக்கு அறியனான நீ, உன் தேவரிகள் அல்லது மற்றொரு பிராப்தியமும் பிராபகமும் இல்லை என்பதற்கிற நீ அறிவும் கூட கலங்கும்படி உன்னை காட்டாதே, என்னை வஞ்சித்து சத்தாய் விஷயங்களை காட்டி என்னை இன்னும் கெடுக்கவோ பார்த்தோரு வெற்றி என்கிறான் பின்ன நலகா சாதிக்கிறார். ஏதோ அறகுறையா ஞானம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதாவது என்ன கேட்டா உபாயமே எதுவும் பண்ணல, நான் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இந்த மாதிரி உபாயங்கள்லாம் எதுவுமே பண்ணல, அப்படிப்பட்ட அறிவெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு ஞானம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு, எம்பெருமான் தான் எனக்கு எல்லாம், எம்பெருமான் தான் பிராப்தியன், எம்பெருமான் தான் பிராபகன் அப்படின்னு. நீ செய்யற காரியம் எப்படி இருக்குன்னு கேட்டானா, ஏதேதோ சப்தாதி விஷயங்களை எல்லாம் காட்டி எனக்கு இருக்கக்கூடிய இந்த அல்ப ஜானம் இருக்கு இல்லையோ இதையும் கொடுக்க பாக்குறாரு அப்படின்னு போல இருக்கு. இந்த அல்ப ஜானத்தையே பிடித்து கொண்டு எனக்கு ஏதாவது பரம அனுகிரகம் பண்ணுவாயோன்னு பார்க்கிறேன். ஆனால் இந்த அல்ப ஜானத்தை இருக்கிற கொஞ்ச ஞானத்தையும் கெடுத்து போக முடியாத லோகத்துல என்னென்ன விஷயங்களையும் காமிச்சு என்னை மயக்கி இப்படி இன்னும் கெடுக்கவோ பார்த்துட்டு நீ இந்த மாதிரி எடுக்கவா நீ பார்த்துட்டு இருக்க, தயவு செய்து வேண்டாம், எனக்கு உன்னுடைய சேவையை தந்துரல வேணும், என்னுடைய கருணையினாலேயே உன்னுடைய சேவையை தந்துள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். ஆவி திகைக்கவே, என்னுடைய ஆவினா மனசு, திகைக்க வேணா திகைத்து போகும்படி என்னுடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, திரிதொண்டறியா வேற எதுவும் எனக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா என் மனசே திகைச்சு போகும்படி என் மனசே மாறி போயிடும்படி இருக்கிற இந்த ஞானம் கூட போயிடுமோன்னு பயமா இருக்கு. நீ காமிக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் நான் இருக்கக்கூடிய அல்ப ஜானமும் கூட போயிடுவோம் அப்படின்னு பயமா இருக்கு என் பெருமானே. அதெல்லாம் இல்லாமல் உம்முடைய சேவையை தந்து உண்மை கூட்டிக்கு என்னை கூட்டிக் கொள்ள வேணும், அதாவது சேவையை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியம். அதனால் அறிவிலேன கருணாய் அறிவாறு உயிரானாய், எனக்கு அருள் செய்தால்தான் எனக்கு பெருமை. நீ அறிவார்களுக்கு உயிராக இருந்து அவர்களுக்கு அருள் செய்த பெருமைகள்லாம் இருக்கட்டும், அதுல ஒன்றும் பெரிய பெருமை கிடையாது. ஏன்னா மீனுக்கு நீர் வார்க்காரை போல ஆயிடும். ஆனால் அறிவிலேனுக்கு அருள் செய்ய வேணும், அது ஒன்றோ உனக்கு குணமாவது, அதுதானே உனக்கு குணமாக ஆகும் அப்படின்னு. அதனால உன் திருமையை நீ ஒண்ணும் இல்லை ஆழ்வா கேட்கறது திருப்பி என்ன கேட்டார், உன்னுடைய திருமையை ஆச்சரியமாக எனக்கு சேவை சாதனை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறார். இது இல்லாமல் வெளி விஷயத்திலே என்னை ஈடுபடுத்த வேண்டாம் அப்படின்னு. உன்னையுடைய கத்தியந்திரம் அறியாதிருக்கிற என்னை புறம்பே வைத்து சப்தாதி விஷயங்களிலே பிரவணனாக்கி இன்னும் கெடுப்பாயோ, விசி பிறவாத அனாத காலம் இறந்தது போறாமல் உன் பக்கம் விசி பிறந்த விண்ணும் கெடுக்க பார்க்கிறாயோ அப்படின்னு சாட்சாத்மாக தாக்கன் செய்க. முன்னாடியெல்லாம் எத்தனை எத்தனையோ ஜென்மமாக எனக்கு உன்னை பத்தி தெரியாது, ஒரு விசி பிறக்கல எனக்கு எம்பெருமான் தான் அப்படிங்கிறது. அப்பெல்லாம் நான் ஏதேதோ விஷயத்தெல்லாம் நான் ஈடுபட்டு இல்லை. இப்ப ஓரளவு ருசி பிறந்திருக்கையோ, இன்மேலும் நீ என்ன பண்ணணும் கேட்டா என் புத்தியை கெடுக்க பார்க்க கூடாது, வேற விஷயங்களை என்னை ஈடுபடுத்த வைக்காமல் உன்னுடைய சேவையை கொடுத்து கொண்டிருந்தால், உன்னுடைய கைங்கரியத்தை எனக்கு அருளி கொண்டிருந்தால் நான் அதனாலேயே சந்தோஷப்பட்டுக் கொண்டிருப்பேனே என்பதாக ஆழ்வார் இந்த பாத்திரத்திலே பிரார்த்திப்பதை பார்த்தால் நமக்காகத்தான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறாரோ என்பதாக நன்னாக தெரிகிறது. ஏன்னு கேட்டானா ஆழ்வாருக்கு இந்த பிரச்சனை இல்லை, அவர் எங்க திருநகரியிலே
பெரிய மரத்தின் கீழே இருந்து கொண்டு அவர் எம்பெருமானை தியானம் பண்ணக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஆழ்வான். திவ்ய தேசத்து எம்பெருமான் தான் ஆழ்வாருக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கேன் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம். வேற ஊன் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருந்தவர் தான் எம்பெருமான் ஆழ்வார். அப்படி இருக்கிற ஆழ்வார் இப்படி எல்லாம் அனுசந்தானம் பண்றார் அப்படின்னா என்னை இப்படி கெடுக்க பார்க்கிறாயோ அப்படின்னு ஆழ்வார் சொன்னதெல்லாம் நம்மை உத்தேசித்து ஆழ்வார் சொன்னதாகத்தான் இருக்கணும். நமக்கு பிராகிருத விஷயங்களிலே மேலும் மேலும் ஈடுபாடு வருமானால் அப்ப எம்பெருமான் வந்து நம்ம கைவிட்டுத்தான் நமக்கு சரியான இது வந்தல அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் எம்பெருமான் பக்கம் ஈடுபாடு நிறையாக இருக்குமானால் அது எம்பெருமானுடைய பரம அனுகிரகம்னு நம்ம நினைக்கணுமே தவிர அது ஏதோ நம்மளுடைய சாதனையை நாம சாதிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம சாதனையை பற்றி நமக்கே நல்லா தெரியும். எதிர் விஷயங்கள தான் நம்ம ஈடுபட வைப்பான். அதனாலே அது இல்லாமல் எம்பெருமானே உன்னுடைய பரம அனுகிரகத்தினாலே நீர் வந்து உம்முடைய சேவையை எனக்கு கொடுக்க வேண்டும். வெளி விஷயங்களிலே என்னை ஈடுபடாதபடி என்னை அதிலிருந்து மாற்றி அருள வேணும். மற்றையினங் காமங்கள் மாற்று என்று சொல்கிற ரீதியிலே ஆக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். சர்வாத்மத்வா ஜகத்யாஹ க்ரமணத உதசம்ரக்ஷணாத்விஷ்டபானாம் சத்ருத்வம்சாத் பரத்வாத்யம் அபிமத தசையாம் பஞ்சதாவஸ்திதத்வாத் நிர்வாகாதண்டகோட்டியாகுதுதையாம்சீஷ்ணியங்கிரிதானாத் மோக்ஷேத்வோத்பாதகத்வாத் ஹரிமதசடஜித் பக்தி அனர்ஹத்வியோகம். எம்பெருமானை பிரிந்த நிலையிலே ஆழ்வார் வந்து செய்த இந்த பாசனங்களானது எம்பெருமான் பிரிய தகாதவன், அவனை கட்டாயம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும், அவனை பிரிந்து கஷ்டப்படக்கூடாது என்கிற விஷயத்தை காண்பிக்கிறது. பிரிய தகாத வஸ்துவிலே எம்பெருமான், அதாவது சில வசூலாம் பிரிஞ்சா பட போனா போட்டு போடுது அப்படின்னு விட்டுடலாம், ஆனால் நீ என்ன எப்போதும் அவனை அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றார். அதனால நாம இன்னைக்கு பார்த்த பாசனங்களிலே எம்பெருமானுடைய குணங்களாக ஆழ்வார் அருளை செய்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாகாத் அண்ட கோட்டியாக அப்படின்னு எத்தனையோ அண்டங்கள்லாம் நிறைய இருக்கு, அந்த அண்டங்களையெல்லாம் மொத்தத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு பாயோரடி வைத்துன்னு பாசத்தை முதல்ல பார்த்தோம். பாயோரடி வைத்து அதன் கீழ் பறவையின் இளமெல்லாம் அப்படின்னு ஒரு அடியினாலே இந்த கீழே இருக்கக்கூடிய பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் அடைந்தான். தாயோரடியால் எல்லா உலகம் தடவந்த மாயோ மேல் நூறடியினாலே எல்லா உலகத்தையும் அடந்தவன் எம்பெருமான், தடவினவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியனாலே அந்தரங்க பகிரங்கள் பகிரங்கங்கள் அவற்றையும் எம்பெருமான் அளந்தான் அப்படின்னு அங்க பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாசுரத்தையும் பார்த்தா கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயம். உலகில் திரியும் கரிமகதியாய் உலகமும் ஆயின உலகத்தில் இருக்கக்கூடிய கர்ம அனுஷ்டானங்களாக, அதுக்கப்புறம் உலகமாக, அப்புறம் உலகுக்கே ஓர் உயிரானாய், புற அண்டத்து அழகில் புரிந்த திசைபத்தாய் அறிவேயோன்னு இந்த அண்டம் மாத்திரம் இல்லாதால் அண்டத்துக்கு வெளியில்லை இருக்கக்கூடிய ஆத்மாக்களாகவும் எம்பெருமான் அவர்களுக்கு நிர்வாக அவர்களுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் தான். இந்த ரெண்டு பாட்டேற்று வச்சு சொல்லணும்னு சுவாமி தெரிவுள்ளான். அதனால நிர்வாக அப்படின்னு எத்தனை அண்டங்கள் அண்டரண்டு பகிரண்டம் சொல்லக்கூடிய உள்ளண்டம் வெளியண்டம் என்ன இருக்கோ இது மொத்தத்துக்கும் நிர்வாகனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு ரெண்டு பாசுரத்துக்கும் சாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னார். பகிரந்த அண்டங்களுக்கும் பகிரந்த சித, அதாவது என்ன கேட்டானா, அத்தியாச்சரிய பூதனாய் கொண்டு அண்டங்களுக்கும் பகிரந்த சித பதார்த்தங்களுக்கும் நிர்வாகனாகையாலும் அகல வஸ்துக்களுக்கும் நிர்வாகனாக எம்பெருமான் இங்கே இருக்கக்கூடிய முக்தாத்மாக்கள் அந்த இங்க இருக்கிற உட்பட எல்லாருக்கும் நிர்வாகனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு இவருடைய சாரம். அப்புறம் புத தயித தையாம் அப்படிங்கிறார். புதன்னா அறிவார்கள் பண்டிதர்கள், அவர்களுக்கு தயித தையா அப்படின்னா அவர்களுக்கு உயிராக இருக்கக்கூடியவன். அறிவார் உயிரானாய் அப்படின்னு பார்த்தா அறிவிலேயே கருளாய் அறிவார் உயிரானாய் அப்படிங்கிறார். ஞானிகளுக்கு உயிராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவர். அப்போ எம்பெருமான் வந்து ஞானிகளுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானே எனக்கு நீ அறிவிலேனுக்கு அருளாய், ஒரு ஞானமும் இல்லாதல் இருக்கக்கூடிய எனக்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டாமா என்பதாக பிரார்த்திக்கிறார் இல்லையா. இந்த ஞானிகளுக்கு ஆத்மாவாக இருப்பது அப்படிங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, ஞானம் இல்லாத எனக்கு அருள் செய்வதுதானே பெரிய விஷயம் என்பதாக வச்சு நாம பார்த்தோம். இப்போ இந்த பாசுரத்துல அறிவார் உயிரானாய் அப்படிங்கிற தாத்பரியத்தை இருக்கிறார். தவேக ஆத்ம தாரணராகையாலே அவர்களுக்கு உன்னை காட்டி கொடுக்க
உண்மையே வந்து தாரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்லாம், யாரு அந்த ஞானிகள் எல்லாம். அப்ப அவர்களுக்கு நீ அனுகிரகம் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற பெருமையுடைய அப்படின்னு மாத்திரம் வச்சுப்போம். இங்க இப்போ வந்து அறிவார்க்கு உயிரானவனே, உன்னை உள்ளபடி அறியத்தக்கவர்களுக்கு நீயே உன்னை காட்டிக்கோ, தாரகனாய் இருக்கிறவனே, அறிவிலே எனக்கு அருளாய், சுவைதியன ஞானசூன்யனான அடியனுக்கு கிருபை செய்தருள வேணும் அப்படிங்கிற இங்க. அதாவது உன்னை உள்ளபடி அறியத்தக்கவர்களுக்கு உயிராக இருக்கக்கூடியவன், உயிர்னா தாரகன் அர்த்தம். நன்னா எம்பெருமானை யாரு நன்னா சேவிச்சு இருக்கிறாரோ அவர்களுக்கு தாரகனாக இருக்கான்னா, அப்ப அவர்களுக்கு தன் சேவையை கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அப்பதான் அவளுடைய உயிர் எல்லாம் தரிக்குமா, இல்லாட்டா தரிக்காதா. அதனால அந்த ரீதியிலே அறிவாருக்கு உயிராக இருக்கக்கூடிய எம்பெருமானே அரியனான அரியனுக்கும் அருள வேணும் என்பதை கற்பிக்கிறார். எம்பெருமானை குத்து ஆழ்வார் ஆக்கிரந்தனமாக சில வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய சேவையை எனக்கு தந்துள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகளே சரணம்.